பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். சென்னையின் ஓராண்டுக்கு தேவையான குடிநீரை ஒரே நாளில் வீணாக கடலுக்கு அனுப்பும் அவலம் நிலவுவதாகவும், இதனை தவிர்க்க காவிரி கொள்ளிடத்தில் தடுப்பணைகள் கட்டப்படுமா என்றும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் நிரம்பி மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரை விட கூடுதலாக வினாடிக்கு 170,000 கன அடி நீர் காவிரியில் திறந்து விடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஒரு நாளைக்கு 15 TMC காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும், காவிரி அந்த அளவுக்கு வீணடிக்கப்படுவது கண்ணீரை வரவழைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையின் குடிநீர் தேவைக்கு ஓராண்டுக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 15 TMC எனவும், சென்னைக்கு ஓராண்டுக்கு தேவையான தண்ணீரை ஒரே நாளில் தமிழக அரசு வீணாக்குவதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணைக்கு வெள்ள காலங்களில் வரும் கூடுதல் நீரை ஓரளவாவது சேமித்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் காவிரி கொள்ளிடம் ஆகிய ஆறுகளின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், தமிழக அரசு எப்போது விழித்து தடுப்பணைகளை கட்டப்போகிறது என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.